ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் தி ஃபேஷன். நான் உங்க வசுமதி பாண்டிவன். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஹெல்தியான ஒரு டிஷ், ஃப்ரூட் சாலட், பழப்பச்சடி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு 3 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க நிறைய ஃப்ரூட்ஸ், எவ்வளவு ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கும் எல்லாமே நீங்க ஆட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பனானா பீல் பண்ணி குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸ்வீட் லைமாக இருக்கட்டும் இல்லை ஆரஞ்சாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே இருக்க பல்ப் மட்டும் எடுத்து போடணும் இந்த மாதிரி. அப்புறம் ஆப்பிளையும் வந்து தோல் சேவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரேட்டட் கோகோனட், அதாவது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளாக் கலர் தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோலை நீக்கிட்டு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டை ஊட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கர்ட் தான் மெயின்ங்க இந்த சாலட்க்கு. கர்ட் வந்து நல்லா புளிச்சு தயிராக இருக்கணும், அதை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள். ஹெல்த்தியும் கூட, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கலாம், டயட் ஃபேக்டரும் இருக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா அணியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் கர்ட் மேலே போட்டு லைட்டாக அணி மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அணியோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க ஃபுல்லாகவே அணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்வீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது டிஷ் வந்து முத முதல்ல பண்ணது எங்க பாட்டி. வருஷம் வருஷம் சாமி கும்பிடுவாங்க புரட்டாசி மாதம், அப்போ பெருமாளுக்காக இந்த பழப்பச்சடி பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், என்னோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட.